வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பேலர் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேலரில் என்ன பிரச்சனைனா, ஸ்கேல் இந்த ஸ்கேல் பிரச்சனையாக இருக்குது. ஸ்கேல் என்ன ப்ராப்ளம்னா, நூல் போட்டுட்டு இங்கே திரும்ப இங்கேயே வந்து நிற்காமல் உள்ளே விழுந்துருது. உள்ளே விழுறது இல்லாமல் திரும்ப திரும்ப நூல் போட்டே இருக்குது. எதனால் இந்த பிரச்சனை வருதுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். இனி பேலரை பற்றின ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சேனலில் போட்டே இருப்போம். பாருங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்ட்டு கீழே காரணத்தை சொல்லுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நண்பர்களே, இங்கே பாருங்கள், நூல் போட்டுட்டு இருக்குது. நூல் போட்டுட்டு திரும்ப வந்து அங்கேயே நிற்காது, உள்ளே விழுந்துடும். உள்ளே இருந்துட்டு திரும்ப திரும்ப நூல் போட்டுகிட்டே இருக்கோம். பாருங்கள், பேலர் வச்சுருக்கோம்னு தெரியும். இது வந்து கிளிமுக்கு தான் தேஞ்சிட்டு இருக்கும், அதனால தான் இந்த ப்ராப்ளம் வரும்னு நினைப்பீங்க. ஆனால் இது கிளிமுக்கு தேயலை, நல்லா தான் இருக்குது, ஆனாலும் இந்த மாதிரி விழுந்துகிட்டே இருக்குது. எதனால் இந்த பிரச்சனை வருதுன்னு நான் சொல்கிறேன், பாருங்கள். திரும்ப திரும்ப பாருங்கள், நூல் விழுந்துகிட்டே இருக்குது. பாருங்கள், இப்போ இங்கே இந்த இதில் பாருங்கள், கிளிமுக்கு கீழே வந்து பாருங்கள் என்ன ஆகுதுன்ட்டு. நல்லா பாருங்கள், வரும், அதில் வந்து ஃபுல்லாக வராது, பாதிலேயே நின்றுடும். நின்றுட்டு திரும்ப திரும்ப லாக் ஆகாது அந்த இடத்துல, கிளிமுக்கு லாக் ஆகிற இடத்துல லாக் ஆகாது. பாருங்கள், நல்லா பாருங்கள், லாக் ஆகாது, முன்னாடியே நின்றுடும். நின்றுட்டு திரும்ப நிற்கிறதுனால தான் ஸ்கேல் திரும்ப உள்ளே விழுந்துடுது. அது ஏன் ஃபுல்லாக வரமாட்டேங்குதுன்னு நம்ம பார்ப்போம். இதனால தான் ஃபுல்லாக வரமாட்டேங்குது. இது இந்த இடம் தேஞ்சிருக்கிறதுனால அது முழுசாக அதை தள்ள முடியல. அது ஃபுல்லாக தள்ளனால தான் ஸ்கேல் வந்து கரெக்டாக வந்து லாக் ஆகும். இந்த கிளிமுக்கு ஃப்ரீயாக வரும், ஃப்ரீயாக வந்தால் தான் நமக்கு அங்கே வந்து அடுத்து திரும்ப அந்த இடத்துல போய் லாக் ஆகும். சரி, அதுக்காக நம்ம வண்டி அவசரத்துக்கு ஓட்டுறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு இது ரெடி பண்ணிட்டோம். கீழே உள்ளே வந்து நம்ம வேஸ்ட்டு துணியை வச்சு டேப்பை போட்டு சுற்றிடுறோம். டேப் சுற்றும் போது சைட்டில் வந்து சுத்தம் நிறைய வராத மாதிரி பார்த்து சுற்றிக்கிங்க. சைட்டில் நிறைய சுற்றினீங்கன்னா ஓரத்தில் வந்து இதுவில் வந்து மண்டையில் வந்து உராய ஆரம்பிக்கும், அதனால் கீழே வந்து போகாது. அதனால் பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி சுற்றிக்கிங்க. நம்ம அப்புறம் வந்து மாட்டிட்டு அதை நானே வீடியோ எடுக்கிறதுனால மாட்டுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து பாருங்கள், அதை ஃபுல்லாக மாட்டிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். மாட்டிட்டு பாருங்கள். இந்த மாதிரி பேலர் சம்மந்தமான ஒரு வீடியோ நம்ம போட்டுகிட்டே இருப்போம். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு சொல்கிறேங்க. நம்ம அடுத்த வீடியோலையும் திருத்திக்கிடலாம் அதை. நான் மாட்டிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்கள், நல்லாயிருக்கும், ஸ்கேல் நல்லா விழும். அடுத்து இது நான் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது, வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது பண்ணி எடுத்த வீடியோ. இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் எங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு போடுறோம். பாருங்கள், இப்போ ஸ்கேல் வந்து லாக் ஆகும், பாருங்கள், கரெக்டாக பார்த்துட்டே இருங்க. தூக்கும் போது கரெக்டாக வந்து கீழே வருதுங்களா, வந்துட்டு நம்ம திரும்ப இது பண்ணும்போது கரெக்டாக லாக் ஆகும். இதை நம்ம இப்படியே விடாமல் இந்த பிரச்சனையை நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வெல்டிங் பட்டரில் கொடுத்து அந்த இடத்துல ஒரு பீஸ் வச்சு பற்ற வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதோடு அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு நம்ம வந்து நம்ம வண்டி ஓட்ட ஆரம்பித்தோம்னா அது நல்லாயிருக்கும். அப்படியே வச்சு ஓட்டிக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இது போல் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இனிமேல் நம்ம சேனலில் பார்த்துட்டே இருங்க. ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் போட்டே இருப்போம். பாருங்கள், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வீடியோ போடுறோம். பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட், உங்களோட கருத்து கீழே சொல்லுங்கள் கமெண்டில். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.